Friends, good morning. Welcome back to my channel, New Mom Lifestyle. Kaka Kale Lindu. Kaka Kupitrake. Hi friends, good morning. இன்றைக்கி நான் வந்து மாங்காய் சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், மாங்காய் வந்து நல்லா கேரட் துருவுற மாதிரி பார்த்தீங்களா, அதில் துருவி இப்படி எவ்வளோ அளவுக்கு வச்சுருக்கேன். இஞ்சி, அடுத்தது கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கார புளிப்பாக இருந்ததுன்னா அப்போவே பார்த்துட்டு வரமிளகாய் ஒன்று போட்டுக்கலாங்க. அது கூட நம்ம வந்து தாளிப்பருக்கு தேவையானதெல்லாம் போட போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க, நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன், தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சிட்றேன், மறந்துட்டேன். ஸோ நான் எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இல்லைன்னா எப்பவும் நல்லெண்ணெயில் பொறுத்த வரைக்கும் கடுகு போடும்போது நீங்கள் கடுகு பொரிய விடணும் எதாக இருந்தாலும், இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். நம்ம அதே மாதிரி இந்த புளி சாதம் புளிப்பாக இருக்கிறது சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அடுத்தது கடலைப்பருப்பு. எண்ணெய் கொஞ்சம் கூடவாக இருந்ததுங்கிறதும் ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு வேளை இருந்ததுன்னா, ஏன்னா நல்லெண்ணெய் தான் நம்ம எடுத்துக்கிறது நல்லது தான். கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. இதெல்லாமே நல்லா பொன் நிறமாக வரட்டும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கருவேப்பிலை, இஞ்சி, இஞ்சி பொடியை நறுக்கணுங்க, பச்சை மிளகாய் இது கூட மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுறேங்க, வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேங்க. சீக்கிரம் வெங்காயம் வதங்க, அதாவது தண்ணி வந்து போய் வெங்காயம் சீக்கிரம் உப்பு போட்டோம்னா வறுத்துடும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறினோடனே நீங்கள் துருவின மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். துருவிய மாங்காய் தோல் கலரே அழகான லைம் க்ரீன் கலர் மாதிரி இருக்குது, லைட் க்ரீன் கலர் பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மஞ்சப்பொடி போடலீங்கன்னா இதே கலரில் வரும், லைட்டாக மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா, அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோவிஷ் க்ரீன் மாதிரி ஃப்ளேவர், அதாவது கலர் வரும். லைட்டாக வதக்கிக்கோங்க போதும், ஏன்னா உங்களுக்கு மாங்காய் ரொம்ப வதங்கிச்சுன்னா அப்புறம் கூழ் மாதிரி ஆயிரும், மாங்காய் போட்டதே தெரியாமல் போயிடும். அதனால் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க போதும். கூடவே நான் அரிசி ப்ரெஷர் இறங்க போதுங்க, ப்ரெஷர் இறங்கச்சுன்னா உதிரியாக இந்த இதில் நம்ம போட்டு எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. மாங்காய் மட்டும் துருவிட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒருத்தங்க வெங்காயம் கூட போட மாட்டாங்க, நான் போட்டுவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ப்ளெயினாக இருக்கக்கூடாதுங்கிறனால. இது கூட வந்து நம்ம இந்த துவையல் மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். எக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இதுக்கு ரொம்ப கரெக்டான காம்பினேஷனுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் அப்படியே. சுவையாக ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு செப்பரேட்டாக வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சும்மா கிளறி விட்டுட்டே இருக்காதிங்க, ஏன்னா அது ரொம்ப பொடியாயிரும். அப்படியே விட்டுருங்க சிம்மில், ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. சிம்மில் தான் இருக்குது அடுப்பு, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படியே விட்டுருங்க, அப்போ தான் அந்த நீட்டமாக அந்த தோல் அப்படியே இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா
பிடுங்கிட்டு வரும், ஊசாயிட்டாக வரும். இதை அப்படியே விட்டுட்டு நான் உங்களுக்கு உதிரியான சாப்பாடு ரெடினா அதை எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சாப்பாடு குக்கரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறணும், ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன், ஆற வச்சு போட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், அப்படியே சூட்டோடு இப்படி நல்லா பிறப்பி விட்ருவேன். இப்படி போன லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேங்க, சாதம் வந்து எப்பவும் குழஞ்சிருக்கக்கூடாது. அதனால் நான் இங்கே இப்படி இது பண்ணிடுங்க. இப்போது ஆஃப் பண்ணிடுங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, இப்படி நல்லா பிறப்பி விட்ருங்க, பரப்பி விட்ருங்க. இதை நீங்கள் தொடவே வேண்டாம். ஒன்று, நீங்கள் ஆற வச்சு எடுத்து அப்படியே கொட்டி நீங்கள் வந்து சாதத்தை கிளறிடலாம் இந்த மாங்காய் இதோட. இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் என்னென்ன பண்ணுறேன், சூடான சாப்பாட்டை அப்படியே எடுத்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி உதிரி உதிரி அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். இதை அப்படியே விட்டுருங்க. இதை விட்டுட்டு உங்களுக்கே ஆறிடுச்சு அப்படிங்கிறது தெரியும் பார்த்தீங்களா, அந்த டைமு நீங்கள் இதை என்ன எடுத்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, நான் அப்படி கிளறி காமிக்கிறேங்க. அப்படி அடியிலிருந்து இப்படி எடுத்து இப்படி மேலே போடுங்க, அவ்வளோதான். இதே மாதிரி அடியிலிருந்து எடுத்து இப்படி மேலே போடுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சமயம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கணும். காரம் கம்மி அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு நீங்கள் வரமிளகா கடைசியில் கொஞ்சமாக கிள்ளி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு இல்லை, அதனால் உப்பு கொஞ்சமாக தூவிக்கிறேன். போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிடுங்க. சுவையான மாங்காய் சாதம் தயார். டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு நல்ல ரெசிபிங்க அது. எப்போவுமே டிஃபன் பாக்ஸுக்குள்ளே கொடுத்து விடும்போது குழந்தைகளுக்கோ இல்லை நம்மளோ யார் பெரியவங்களோ யாருக்கும் கொடுத்து விடும்போதும் நல்லா ஆற வச்சு கொடுக்கணும். சுட சுட போட்டிங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர்னா ஓகே, இல்லைன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. அதனால் நல்லா ஆறட்டும். மாங்காய் சாதம் ரெடி. லாஸ்ட்டாக சொல்ல மாட்டேங்க, வேர்க்கடலை போட்டு இறக்கியிருக்கேங்க, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதை டிஃபன் பாக்ஸ்க்கு எப்படி போடுறது, லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு சொல்லிக்கிறேங்க. பாருங்க, மாங்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேங்க. ஸோ லஞ்ச் பேக்கு பேக் பண்ணியாச்சுங்க. மாங்காய் சாதம் ரெடி. சரிங்களா, இது கூட நான் கேரட் பீன்ஸ் பொரியல், சாரி கேரட் இல்லைங்க, பீன்ஸ் பொரியல் போட்டு அந்த க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி எதாக இருந்தாலும் இது கூட மேட்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.